9 என்று வெள்ளை அரசாங்கம் கணக்கு கொடுத்தது. காந்தி இதை நம்பவில்லை. காந்தி ஒரு தனி குழு போட்டு எத்தனை பேர் உண்மையிலேயே இறந்து போனார்கள், காயப்பட்டார்கள் என்று பார்த்து வாருங்கள் என்று சொன்னதோடு இல்லாமல் அந்த ஜாலியன்வாலாபாகுக்கு போகும் போது அந்த நிலத்திற்கு போவதற்கு முன்னாலேயே அவரை கைது செய்து விட்டார். அந்த காந்தியினுடைய திருவுருவச்சிலைக்கு பக்கத்திலே இன்று பாஞ்சாலத்திலிருந்து வந்திருக்கின்ற அந்த புனித மண்ணை எடுத்து ஒரு நல்ல பணியினை செய்திருக்கிறார். அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, வடக்கே காசி இருக்கிறது, அது அங்கேயே மட்டும் இருக்கட்டும் என்று விட்டுவிடவில்லை, தென்காசியும் இருக்கிறது. அதை போலே நீங்கள் அங்கிருந்து மண் எடுத்து வந்திடத்திலே இங்கிருந்து மரம் எடுத்து போயிருக்கிறீர்கள். மண்ணை எடுத்து வருவதனாலே ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். இது நமது நாட்டினுடைய கற்பகத்தர். இன்று அதை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறார். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். நமது பள்ளிக்கூட பாட புத்தகங்களிலே முன்பெல்லாம் ஒரு பாட்டு வரும், பனை மரமே பனை மரமே ஏன் வளர்ந்தாய் பனை மரமே. உடனே பனை மரம் பதில் சொல்லும், பசிக்கு நான் உணவாவேன் படுக்க நல் பாயாவேன். அந்த பாட்டு போயிருக்கா? ஆக கற்பகத்தரு என்று சொல்லப்படுகின்ற அந்த பனை மரத்தை நீங்கள் அங்கே வளர்க்க விரும்பியதை நான் பெரிதும் போற்றுகின்றேன். நான் வருகின்ற வழியிலெல்லாம் பனைமரத்தை பார்க்கிறேன், ஏறுவதற்கு யாரும் இல்லை. நீங்கள் பனையை பற்றி சொல்லுகின்ற காரணத்தினாலே அதனை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். மார்பையும் கையையும் காலையும் வைத்து பனைமரத்திலே ஏறுவதற்கு இப்பொழுது இளைஞர்கள் தயாராக இல்லை. ஆனால் அந்த பனைமரம் நமக்கு அத்தனை நன்மைகளையும் தரக்கூடியது. காந்தியை படித்ததனாலே சொல்லுகிறேன், ஸ்ரீரங்கம் நகரசபையிலே காந்திக்கு வரவேற்பு இதழ் படித்து கொடுத்தார்கள். படித்து கொடுத்த போது அந்த வரவேற்பை பனை ஓலையிலே எழுதியிருந்தார். உடனே காந்தி மகான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து, பனை ஓலையிலே நீங்கள் எழுதி கொடுத்ததை நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன், பனையை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த பனை ஓலையிலே எனக்கு எழுதிய வரவேற்பை நீங்கள் ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறீர்கள், அதை தமிழிலே எழுதி எனக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னார் காந்தி மகான். நான் அதை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், இன்று எல்லா இடங்களிலும் அதை வளர்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறது நமக்கு நியாயமான கோரிக்கை. அருமைக்குரிய பெரியவர்களே, ஏறுவதற்குரிய எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. நான் பல வருடங்களாக போராடி போராடி இப்போது கோபிச்செட்டி பாளையத்திலும் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் கோயம்புத்தூரிலே இருக்கின்ற இன்னும் சில தொழிலதிபர்களும் பனை ஏறுவதற்கு எந்திரம் கண்டுபிடித்து விட்டார்கள். அதை வாங்கி நானே ஏறி பார்த்தேன். ஏனென்றால் அது பத்திரமாக இருக்கிறதா? நமது தொழிலாளர்களை அதை ஏற்றினோமானால் அவர்கள் பத்திரமாக இருக்க வேண்டுமே என்று நானே ஏறி பார்த்தேன். இத்தனை பேரையும் ஒரே நேரத்திலே ஒரே இடத்திலே ஒவ்வொருவரும் எவ்வளவு பெரியவர்கள், அத்தனை பேரையும் ஒரு இடத்திலே கூட்டுகின்ற ஆற்றல் பெற்ற திருமாறன் அவர்களே, உங்களுக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த இடத்திலே சொல்லுகிறேன். நீங்கள் பணியை பற்றி சொன்னதோடு மட்டுமல்ல இன்னொன்றையும் சொன்னீர்கள். யாராவது ஒரு குழந்தை அஞ்சல் அட்டையிலே நான் ஒரு பனை விதையை விதைக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு நற்சான்றிதழ் கொடுப்பேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? அதை மனதிலே வைத்து சொல்லுகிறேன். இன்று அந்த பனை ஏறுகின்ற அந்த கருவி 6000 ரூபாய்க்கு கிடைக்கிறது.
அந்த 6000 ரூபாய்க்கு கிடைக்கின்ற பனைமரத்து கருவியை பலரும் வாங்கி கொடுக்கின்ற அளவுக்கு நீங்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தீர்கள் என்றால் பனைமரமும் வாழும், உங்களுடைய புகழும் உலகமெல்லாம் போகும். ஏன் என்று சொன்னால் அந்த பனைமரத்தை நாம் நட்டு வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது. காந்தி மகானை பற்றி பேசுவதாக இருந்தால் இங்கு இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் பேசுவதை நான் கேட்க வந்திருக்கிறேன். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், ஒன்றே ஒன்றை. உலகத்திலேயே மிகப்பெரிய நாடக ஆசிரியர் என்று சொல்லுகிறவர் இங்கிலாந்தில் இருந்த ஜார்ஜ் பெர்னாட்ஷா, எல்லோருக்கும் தெரியும். அந்த ஜார்ஜ் பெர்னாட்ஷாவிடம் ஒருவன் போய் கேட்டான், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் தானே பெர்னாட்ஷா, நீங்கள் கிறிஸ்தவர் தானே? ஆமாம். இப்போது யாராவது நல்ல கிறிஸ்தவர் இருக்கிறாரா என்று அவர் கேட்டான். உடனே பெர்னாட்ஷா சொன்னார், ஒரு நல்ல கிறிஸ்தவர் இருந்தார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தார், அவரை சிலுவையிலே இறைந்து கொன்று விட்டார்கள், அவருடைய பெயர் இயேசுநாதர். இப்போது ஒரு நல்ல கிறிஸ்தவர் இருக்கிறார், அவர் இந்தியாவில் இருக்கிறார், அவர் பெயர் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி என்று சொன்ன அந்த மகாத்மா காந்தியை போற்றி அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மதுவை ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டுக்கு 1947 பூரண சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இடைக்கால சர்க்கார் என்று ஒன்று வந்தது, இன்டரிம் கவர்மெண்ட். அதற்கும் மரியாதைக்குரிய நேரு தான் பிரதமராக இருந்தார். அப்படி பிரதமராக அந்த பதவியை ஏற்கப் போவதற்கு முன்பு, அரசாங்க பிரதமர் என்ற பதவியை ஏற்கப் போவதற்கு முன்பு மகாத்மா காந்தியிடம் போய் ஆசீர்வாங்க வேண்டும் என்று போனார்கள். போனது யாரெல்லாம்? மரியாதைக்குரிய பண்டித ஜவஹர்லால் நேரு, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், ராஜேந்திர பிரசாத், சரோஜினி நாயுடு, அப்துல் கலாம் ஆசாத், எல்லோரும் போய் காந்தியிடம் ஆசி வாங்க போன போது காந்தி அன்று மௌன விரதம், அன்று யாரிடமும் பேசக்கூடாது. எனவே பக்கத்தில் இருக்க அவருடைய செயலாளர் கலேல்காரை கூப்பிட்டு ஒரு காகிதம் வாங்கினார். அந்த காகிதத்தை வாங்கி அதிலே எழுதினார், தீண்டாமையையும் மதுவையும் ஒழிப்பதின் மூலம் என் ஆசீர்வாதத்தை வாங்குங்கள். என் ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் மது கடைகளே இருக்கக்கூடாது என்று சொன்னார். இன்று அந்த காந்தியினுடைய நோட்டை கொடுத்தே மது வாங்குகிறோம். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் 150வது பிறந்த தினத்திற்கு முன், காந்தியடிகளுடைய 150வது பிறந்த தினம் அக்டோபர் 2 வருகிறது அல்லவா, அதற்கிடையிலே மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ எல்லோரும் சேர்ந்தோ மதுக்கடைகள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்குத்தான் காந்தியினுடைய 150வது ஆண்டு விழாவை மது இல்லா பாரதத்திலும் மது இல்லா தமிழகத்திலும் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கு உங்கள் ஆற்றலை எங்களுக்கு தாருங்கள், நீங்களெல்லாம் ஆசீர்வாருங்கள், நீங்களெல்லாம் வாழ்த்து தாருங்கள் என்று சொல்லி அண்ணல் காந்தி வாழ்க, அதன் மூலம் சாந்தி பெறுவோம் என்று விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.